ஒரு எங்களோட மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்க்குறண்டாலும் நல்ல இடத்துல பாருங்கோ, நல்ல இடமா இருக்கணும், நல்ல ஃபேமிலியா இருக்கணும், நல்ல தொழில் செய்யக்கூடியவராக இருக்கணும். இதை நானும் விரும்புவேன், நீங்களும் விரும்புவீங்க. 24 மணித்தியாலமும் பெட்ல தூங்குற ஒரு மாப்பிள்ளைக்கு என்னோட பிள்ளைய கொடுக்க விரும்புறோம் இல்ல. எல்லா கட்டத்திலையும் எளிமையா, பிரச்சனை இல்ல. மாப்பிள்ள தொழிலோட இருக்கிறாரா? சின்ன ஊடுதான், பிரச்சனை இல்ல. மாப்பிள்ள ஒரு நல்ல தொழில் இருக்கிறாரா? எப்படி இருந்தாலும் நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரத்தான் நாங்க விரும்புவோம். தொழில் செய்யாத மருமகனை யாரும் விரும்புறதில்லை, தொழில் செய்யாத பிள்ளைகளை யாரும் விரும்புறதில்லை, உழைக்காதவங்களை யாரும் விரும்புறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செஞ்சிருக்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்தி வல் கஸல். யா அல்லாஹ், கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு முஸ்லீம் கோழையாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை சுமந்த மனிதன் கோழையாக உடைஞ்சு வைத்து செத்து வைத்திருக்கப்படாது. ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் எப்பவும் ஒரு வேகமாக, விவேகமாக இருக்கணும். ஒரு இலட்சிய பாதையை நோக்கி நகரக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் இடத்திலே, ஒரு மூமின் இடத்திலே சோம்பேறித்தனம் இருக்கப்படாது, கோழத்தனம் இருக்கப்படாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லா உழைக்கேலும், நல்லா சம்பாதிக்கலும், உடம்புல பலம் இருக்குது, உடம்புல சக்தி இருக்குது, சும்மா இருக்கார். சும்மா தொழிலுக்கு போகணுமே, சம்பாதிக்கணுமே, நம்பி வந்த பொஞ்சாதைய கண்கலங்காம பார்க்கணுமே, பெத்து போட்டிக்கிற நாலஞ்சு பசி தீர தின்ன கொடுக்கணுமே, எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. எல்லாத்தையும் கை நீட்டுறார், யாசகம் கேட்கிறார். தாங்களே எது நேரம் பார்த்தாலும் பஞ்சம், எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தா இல்லைதான். அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று தான் எப்ப பார்த்தாலும் இல்லை. எப்ப பார்த்தாலும் இல்லாஜியார், அது உங்களுக்கு, அது உங்களுக்கு, எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. எதனாலுமே ஒரு பஞ்சம்தான், அவருக்கு இல்லாமலே ஆக்கிடுவான் அல்லாஹ். இல்லை என்றாலும் ஒரு மூமின் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடிதான் தந்து கொண்டிருக்கிறான், போதும் அல்ஹம்துலில்லாஹ், உள்ளதை கொண்டு திருப்தி அடைகிறான், இவன் தான் மூமின். சிலர் இருக்கிறார்கள் உண்மையிலேயே கஷ்டவாளிகள், சிலர் இருக்கிறார்கள் உண்மையிலேயே கஷ்டவாளிகள், அவங்களுக்கு அதுக்கு மேல போக ஏலா. எங்களுக்கு விளங்குது, இவர் கஷ்டவாளி, இவர் கட்டாயம் உதவி செய்யணும் என்று விளங்கினா அவரு கட்டாயம் உதவி செய்யணும். இன்னும் சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை தொழிலாகிக்கொண்டு, அவரு கஷ்டம்தான், அவருக்கு பிரச்சனை தான், அவருக்கு முன்னுக்கு வரையலும், தொழிலுக்கு போகலும், உடம்புல பலம் இருக்குது, சம்பாதிக்க தயாரில்லை, அவருக்கு சும்மா ஒரு சோம்பரம். ஏ நாலு வீட்டுக்கு போய்த்தா அவர் டாக்கெட் சரி, ஒரு நாலு கடைக்கு போய்த்தா ஹாஜி யாருன்னா டாக்கெட் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தடை செய்தார்கள். கை நீட்டி தொடர்ந்து யாசம் கேட்கிற மனிதன், தன்னுடைய பிரச்சனையை மனிதனிடத்திலே சொல்லுகின்ற மனிதன், நாளை கியாமத்துடைய நாளையிலே உடம்பிலே முகத்திலே சதை இல்லாமல் எழுப்பப்படுவார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு கஷ்டம் வருது கேட்குறோம், இன்னும் சிலர் இருக்கிறாங்க கேட்க மாட்டாங்க, சரியான கஷ்டம், நாங்கள் அப்படி தானே, கஷ்டம்னா எங்களுக்கு கஷ்டத்தை வெளியில் காட்டணும், அப்போ தான் உதவி செய்ய தயார். அப்படி இல்லை, அவர் பிஞ்ச பழைய தெல் தொப்பியை போட்டு கொண்டிருக்கணும், பழைய ஊத்த பிடிச்ச சாரம்மன் எடுத்து கொண்டிருக்கணும், சும்மா எப்போ பார்த்தாலும் மூத்தையோடு இருக்கணும், சும்மா தாடியெல்லாம் அலங்கோலமாக இருக்கணும், இவர் தான் கஷ்டவாளி எங்கட பார்வையில். அப்படி இல்லை, சிலர் இருக்கிறார்கள் வெள்ள காரண மாதிரி இருப்பார்கள், பேசினா கோடீஸ்வரன் மாதிரி, ஆனால் கஷ்டவாளி, கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டார், மானத்தோடு மரியாதையோடு சொன்னால் என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க, மருமகண்ட கௌரவம் என்ன. மரியாதையோட கண்ணியமோட வாழக்கூடியவர்களும் எங்களோட சமூகத்தில் இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார், கேட்கிறவர்களுக்கும் கொடுங்கள், கேட்காமல் கஷ்டத்தை மறைத்து வீடுகளிலே தஹஜ்ஜுதிலே அழக்கூடிய, தஹஜ்ஜுதிலே கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள் எங்கள் ஊர்களில் இருக்கிறார்கள், தேடி பார்த்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வதஆல குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் உழைப்பாளியாக இருக்கணும், எந்த நேரமும் வாங்குற எண்ணம் இருக்கப்படாது, கொடுக்குற எண்ணம், அடுத்தவனை வாழ வச்சோணும். எங்களுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். மிருகத்தை பாருங்க, பறவைகளை பாருங்க, உலகத்தில் பிறந்துச்சுது, வாழ்ந்துச்சுது, மரணிச்சுது. மனுஷனை பிடிக்கப்படாது, மனிதர்கள் எப்படி கொண்டு தெரியுமா, உலகத்திலே பிறந்தான், வாழ்ந்தான், வாழ வைத்தான் என்ற ஒரு பாடம் இருக்கணும். நாங்கள் அடுத்தவங்களை வாழ வைக்க வந்தவர்கள், சுயநலவாதிகள் அல்ல. அல்லாஹுடைய தூதர் சுயநலவாதியா உலகத்தில் வாழல, சஹாபாக்களும் வாழல, வலிமார்களும் வாழல, அடுத்தவனை பத்தி யோசனையோடே தான் வாழ்ந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்தவனை பத்தி கவலை இல்லாதவன்,
அடுத்தவனை பத்தி அக்கறை இல்லாதவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப பார்த்தாலும் என்னோட கல்பில் ஒரு எண்ணம் ஒன்றிருக்கணும், எப்படி தெரியுமா? அடுத்தவனை வாழ வச்சோடும். அடுத்தவனுக்காக வாழ்ந்தவர்கள் வீழ்ந்த சரித்திரமே கிடையாது, அடுத்தவனுக்காக வாழாதவர்கள் வாழ்ந்த சரித்திரமும் கிடையாது. பாருங்க, அடுத்தவங்களை பத்தியே கவலை, அடுத்தவனை வாழ வச்சுடணும், அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு ஜுப்பான் வாங்கி கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு கிதாப் ஒன்று வாங்கி கொடுக்கணும், அவருக்கு ஒரு தகரம் வாங்கி கொடுக்கணும், இவர்கிட்ட வீட்டுக்கு எப்படியாவது கரண்ட் எடுத்து கொடுக்கணும். இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ளத்தில் ஆசை, அல்லாஹ் ஆசையை கபூல் செஞ்சிடுவார். இந்த ஆசை இருந்தாலே அல்லாஹ் இவரை வசத்துவான். அப்படி ஏ அடுத்தவனை பத்திய கவலை இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிறாயுது. இன்றைக்கு நாங்கள் எப்படின்டா, எங்களோட வீடு, எங்களோட ஒய்ஃப், எங்களோட ஃபேமிலி, வீட்டை சுற்றி ஒரு தாப்பையை போட்டாச்சு. சுயநலவாதிகள், பக்கத்து வீட்டில் கஷ்டவாளிகிறார், தாத்தைகிறார், நானாகிறார், மச்சனைகிறார், கவலையே இல்லை. அவன் திண்டாலும் சரி செத்தாலும் சரி பிரச்சனை இல்லை. சுயநலவாதியாக வாழுகின்றவனை அல்லாஹு தாலா ஒரு நாளும் விரும்ப மாட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும் தொழில் செஞ்சாத்தானே ஜகாத்து கொடுக்கலாம், தொழில் செஞ்சாத்தானே சதகா கொடுக்கலாம், தொழில் செஞ்சாத்தானே மஹரு கொடுக்கலாம், தொழில் செஞ்சாத்தானே உதவி செய்யலாம், தொழில் செஞ்சாத்தானே கல்யாணம் முடிக்கலாம். சுபஹானல்லாஹ், ஒரு மனிதனோடு தொழில் என்கிறது ஒட்டின ஒரு சாமன் தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனால் வட்டியின் பக்கம் வைத்திராதுங்கோ வியாபாரம் ஹலாலன்னு அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலி வேலை செய்கிற ஒரு மனிதன்ட கையை எடுத்து முத்தமிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க பாப்போம், நாங்கள் நினைக்கிறோம் தொழுகிறதை பார்த்து தொழுதா போதும், ஹஜீஸ் செஞ்சா போதும், தொழில் செய்கிறதெல்லாம் இபாதத்தா, கூலி வேலை செய்கிறது இபாதத்தா, வீல் ஓட்டுறது இபாதத்தா? இபாதத் எண்ணம் சரியாக இருக்கும் என்றால், நீயத் ஒழுங்காக இருக்கும் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் கூலி வேலை செஞ்சு கரகட்ட கையெல்லாம் கரகட்ட வந்து ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்து முத்தமிட்டார்கள். ஹபீபுடைய முபாரக்கான வாயினால் அந்த கூலி வேலை செய்கிற மனிதனுடைய கையை முத்தமிட்டார்கள். சுபஹானல்லாஹ், தொழுத மனிதனை அல்ல, ஹஜ்ஜுக்கு போனவரை அல்ல, கூலி வேலை செய்கிற மனிதன். ஏ அடுத்தவன்கிட்ட கேட்காம, அடுத்தவனத்தை சுரண்டாம, அடுத்தவனத்தை பரகாண்டாம, அடுத்தவனை பார்த்து பேராசைப்படாம, இவன் எப்படி முன்னேறுறான், இவர் எப்படி கொண்டு வந்தார், இவர் எப்படி வீடு கட்டுவார், இவர் எப்படி பள்ளியில் இருந்து வேன் எடுத்தார், இவர் எப்படி பைக் எடுத்தார், அப்படி இல்லை. அவர் யோசிக்கிறார், நானும் முன்னேறுவேன் வாழ்க்கையில், நானும் வாழ்க்கையில சம்பாதிப்பேன், வாழ வைப்பேன். சுபஹானல்லாஹ், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நெற்றி உயர்வை நிலத்திலே சிந்துகின்ற உழைப்பாளியை அல்லாஹ் விரும்புகிறான். ஒருத்தர் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறார், வேலை வாங்கினதுக்கு பிறகு அந்த கடையிட்ட வாங்கலே, சனிக்கிழமை வாங்கலே, பஸ் இல்லை, ஹாஜியார் இல்லை, ஹாஜியார் பள்ளிக்கு போய்த்து, ஹாஜியார் பிலிமத்தலாக போய்த்து, கூடாது சகோதரர்களே, ஹராம். அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒருத்தர்கிட்ட வேலை வாங்குகிறோம் என்றால் வேலை வாங்குறதுக்கு முன்னாலே இந்த மனப்பதிவை ஆள் உள்ளத்தில் போடணும். இப்படி தான் கண்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வீல் எடுத்துகிட்டு வாங்க, கையில் சல்லி இல்லை, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தருவேன். அப்பார் உள்ளத்தில் பதிவோடு வருவார், ஏழு மண்டாயிலும் இல்லட்டியலா, ஆச்சியார் இப்படி ஒரு சாமனை தாங்க, நாளைக்கு தருவேன், இந்த வேலையை செஞ்சு தாங்க. சுபஹானது, இப்படி சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்படி இல்லை, இவர் எவ்வளோ ஒரு தேட்டத்தோடு, எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு வேலை செய்வார். உதாரணமாக ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறோம், எங்கள்கிட்ட வீட்டுக்கு இந்த மணல் லோடு நீங்கள் எடுத்து போடுங்களே. சுபஹானல்லாஹ், சந்தோஷம், நாளைக்கு நாளாக மழை, இன்றைய ஒரு வேலை கிடச்சிருக்கு வந்து. அப்படி சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு மூடையை தூக்குற நேரம் யோசிப்பார், இந்த சல்லி எடுத்து பிள்ளைக்கு பேக் வாங்குவேன், இந்த சல்லி எடுத்து மூத்த மாளுக்கு ஷூ வாங்குவேன், இந்த சல்லி எடுத்து அதை வாங்குவேன். ஒவ்வொரு மணல் மூட்டையை தூக்கிக்கொண்டு யோசிப்பார், ஹாஜியார் சல்லியால் அந்த ராஜிக்கு நான் கடையில் கடனை கொடுப்பேன். இவ்வளோ உள்ளத்தில் கற்பனையோடு வேலை செஞ்சு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் கிட்ட வந்து சொல்கிறார், வேலையெல்லாம் முடிஞ்சு ஹாஜியார், இந்த மனுஷனை பார்த்து நீங்கள் நாளைக்கு பஜார் பக்கம் வந்தால் வாங்களே. எப்படி இருக்கும் சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய கல்வி எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ், இந்த உணர்வு எனக்கு நடந்தா எப்படி? நாம் எப்போ ஒரு விஷயத்தை விளங்கணும், ஒரு கஷ்டத்தை நாம் விளங்குறணும் என்றால் அவனுக்கு நடந்த மாதிரி விளங்கப்படாது, எனக்கு நடந்தா எப்படி, எனக்கு இது நடந்திருந்தா எப்படி, ஏண்ட புள்ளைக்கு நடந்திருந்தா எப்படி, ஏண்ட பொஞ்சாதிக்கு நடந்திருந்தா எப்படி, இந்த முறையில் யோசிப்போம் என்றால் கவலை வரும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவே நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும் உழைப்பாளிகளாக இருக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் அய் யாகுல மின் அமல் யதி வ இன் நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யாகுல மின் அமல் யதி. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு, பொதுவாகவே உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தொழில் செஞ்சிருக்கிறான்,
எல்லா நபிமார்களும் ஆடு மேய்க்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆடு மேய்க்காமல் எந்த ஒரு நபியும் கிடையாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் முதலாவது கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டை கொடுத்தான். ஏன் கொடுத்தான் யோசிப்பீங்க, மாட்டை கொடுக்கேஞ்சு ஒட்டையத்தை கொடுக்கேஞ்சு, ஏனால் ஆட்டை கொடுத்தான். ஆட்டை கொடுத்ததிலும் எத்தனையோ நுட்பங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான், எத்தனையோ ஹிக்மத்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடி யாரு, எல்லா நபிமார்கள் உலகத்தில் ஓசியில் வாழ்ந்தவங்க அல்ல, எல்லாரும் முளைச்சி வாழ்ந்தவர்கள், நல்லடியார்கள், வலிமார்கள், நாதாக்கள், இமாம்கள், எல்லாரும் அடுத்தவங்களோட கையை நம்பி வாழ்ந்தவங்க யாருமே இல்லை, எல்லாருமே உழைச்சி வாழ்ந்தவங்க தான் சமூகத்தில். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, எந்த அளவுக்குண்டா அல்லாஹு தஆலா பாருங்க, உழைப்புக்கு இஸ்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குதுண்டி, தொழிலுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க பார்ப்போம். இன்றைய தொழில் செய்ய விருப்பம் இல்லை, எதனாலுமே மாமடத்தை திண்டு கொண்டே இருக்கிற வழக்கம். குறைகள்ல சகோதரர்களை நாங்கள் மாறுவோனும், எங்க போனாலும் அதில் பாருங்களே முடிச்சு கொடுத்தேன் ஒரு மாசம் அப்படி இப்படின்றான், சும்மா வீட்டுக்குள்ள படுத்து கொண்டிருக்கிறார். தொழில் போகணுமே, பொஞ்சாதி தின்ன கொடுக்கணுமே, பிள்ளைக்கு டிசம்பர் வருகுது, ஸ்கூல் லீவ் வருகுது, சும்மா கணக்கும் இல்லாத ரெண்டாவது மூத்த மருமானண்டா அவர் நல்ல ஜெனுவின், இது ரெண்டாவது முடிச்சு கொடுத்தனே ஊடுவலை பேசினபடிதான். அவன் தொழிலுக்கு சரியான களவு, ஒரு நாளைக்கு போய்த்தான் நாலு நாளே படுகிறார், அவருக்கு இடுப்பு வழியாம் கழுத்து வழியாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே, உழைப்பாளிகளாக இருக்கணும். என்ன நம்பி வந்த மனைவியை அவட வாப்பகிட்ட போய்த்து கையேந்த வச்ச மாட்டேன் நான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சோனும் என்ன மா, அதாவது பொஞ்சாதியோட வாப்பா உங்களுக்கு ஹலாலுன்னு முடிச்சு தந்தார் தானே, மாமா இந்த நிமிஷத்துக்கு பிறகு உங்களோட மகள் கண்கலங்காம என் வீட்டில் இருப்பா, உங்களோட வீட்டில் இருந்ததை விட ராணியை போல என் வீட்டில் இருப்பா, உடுப்பில் குறை இருக்காது, சாப்பாட்டில் குறை இருக்காது, சந்தோஷத்தில் குறை இருக்காது, திரும்ப உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரமாட்டா, கொஞ்சம் கறி தாங்களே உமா, கொஞ்சம் ஏதாவது ஆக்கி தான் தாங்களே, இந்த விளையாட்டு எங்கள் வீட்டில் இல்லை, உழைச்சி வாழ வச்சுவேன். கண்ணியத்துக்குரிய